வெல்கம் டு மிஜிட்லா சமையல் அறைங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ட்ரிங்க் தாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாதாம் பால்ங்க இது வந்து பாதாம் பவுடர் வீட்லயே நம்ம ரெடி பண்ணி பாதாம் பால் செய்ய போறோம் இது எப்படி செய்யறதுங்கறத டீட்டெயில் தான் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க என்ன நீங்க மிச்சுலா சமையல் அறை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாதாம் பால் அதுக்கு ஃபர்ஸ்ட் பாதாம் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் கடாய அடுப்பில் வச்சுட்டேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்திக்கிறேன் இந்த பருப்பு வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது கொஞ்ச நேரம் நல்லா ஹீட்ல மீடியம் ஹீட்லயே வச்சு வதக்குங்க ரொம்ப ஹை ஃபிளேம் வைக்க வேண்டாம் டக்குன்னு கருகிரும் அதனால மீடியம் ஹீட்லேயே வச்சு மீடியம் டு ஹை அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இது நல்லா வதக்கி விடுங்க பாதாமோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்ச உடனே நம்ம இதுல வந்து ஆப்சனா முந்திரி பருப்பு நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு தாங்க சேர்த்திருக்கேன் பிஸ்தாவும் சேர்த்தி பண்ணுவாங்க இது ரெண்டுமே முந்திரி பருப்பும் ஆப்ஷனல் தான் பாதாம் பிஸ்தா பருப்பும் ஆப்ஷனல் தான் பாதாம் பருப்பு மட்டும் தான் மெயின் அதை மட்டும் வதக்கியே செய்யலாம் ஏன் குழந்தைகளுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு மட்டும் இதுல எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அது வரைக்கும் வதங்கட்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா இது அங்கங்க பாருங்க நல்லா கருப்பா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனா போதும் நல்லா வாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு நான் பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இப்ப அதே கடாயில வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் இது வந்து ஃபிளேவர் நல்லா கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதுக்காக நம்ம சேர்த்திக்கிறோம் இது சேர்த்துனீங்கன்னா ரொம்ப தூக்கலா இருக்கும் டேஸ்ட் அதுக்காக தான் இதையும் நல்லா எடுத்துட்டு இதை வந்து அதே பிளேட்லயே ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நல்லா வருப்பட்டுருச்சு நான் பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்ப பிளேட்டுக்கு எல்லாமே டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன் இது சூடா இருக்கு நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு காமிக்கிறேன் இப்ப நல்லா ஆறு இருச்சு ஆறின பிறகு இந்த டிஷ்க்கு தேவையான ஜீனி எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இது கலருக்காக தான் நம்ம சேர்த்துறது இது எல்லாமே நம்ம செய்யலாம் ஒரு மிக்ஸி ஜாரும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஏலக்காய் ஜீனி மஞ்சள் இது மூணையும் மட்டும் நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஏலக்காயை மிக்சி ஜார்ல சேர்த்திக்கலாம் இப்ப ஏலக்காவை போட்ட பிறகு இதுல ஜீனியையும் நம்ம சேர்த்துக்க போறோம் ஒரு கப் பாதாம் பருப்புக்கு வந்து ஒன்றரை கப் அதே கப்ல ஜீனி மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சோ அந்த ஒன்றரை கப் ஜீனியை இதுல சேர்த்திடுறேன் இப்ப இது கூடவே வந்து நான் மஞ்சள் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம இதுல சேர்த்துறோம் இப்ப இதை வந்து பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இப்ப நல்லா அந்த ஜீனி மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஏலக்காய் எல்லாம் பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இதுல வந்து நம்ம பாதாம் பவுடரையும் ஐ மீன் பாதாம் பருப்பையும் அந்த முந்திரி பருப்பையும் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்திக்கலாம் இதை வந்து ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா ஆயில் மாதிரி செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் பருபருன்னு இருக்க மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நான் இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்ப நம்ம இதை வந்து நல்லா பிடிச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாதாம் பவுடர் எல்லாத்தையும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குருன்னு குருனையா லைட்டாக குருன்னு குர்னியா இருக்கணும் ரொம்ப வந்து பவுட்ரியா இருந்தால்தான் டேஸ்ட் நல்லா இருக்காது அதுக்காக தான் இப்படி நம்ம அரைச்சு எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம எடுத்த பாதாம் பவுடரை ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நல்ல டைட்டான கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க உங்களுக்கு தேவையான இதே மாதிரி பாதாம் பவுடர் அரைச்சு அரைச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் வீட்டிலே சூப்பரான பாதாம் பால் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான பாதாம் பால் செய்யலாம் நம்மளுக்கு பாதாம் பவுடரும் ரெடியாக இருக்குது நம்ம கண்டெய்னர்லேயும் வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டேன் ஒரு டம்ளர் சூடான பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஆல்ரெடி ஜீனி போட்டிருக்கிறதுனால அதுவே போதும் சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப சுகர் தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்களுக்கு இதுவே போதும் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணலை இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது மேலே டெக்ரேஷன்க்காக கொஞ்சம் பாதாமை வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அதை வந்து இது மேலே தூவி விட்டுற போகிறேன் உங்களுக்கு இன்னும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க இது மேலே நல்ல பாதாமாக தூவி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பாதாம் பால் வீட்டிலேயே தயாராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துராமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மாறதுராம கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம்